வணக்கம். இது ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். தலைவர்கள் தீபாவளி வாழ்த்து தெரிவித்தனர். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் நாளை முதல் பலத்த மழை பெய்யும் என அறிவிப்பு. தலைவர்கள் தீபாவளி வாழ்த்து தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையொட்டி தமிழக ஆளுநர் உள்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் சி.எச். வித்யாசாகர் ராவ் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியில், தீப திருநாள் நேர்மறை சிந்தனையுடன் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அறியாமை எனும் இருள் நீக்கி வெற்றியையும் சிந்தனையையும் பெற்றுத்தர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தீபாவளியை மாசற்ற தீபாவளியாக கொண்டாடவும் மக்களுக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நரகாசுரனை வதைத்த தினத்தை வீடுகளில் தீப ஒளி ஏற்றி மன இருள் நீக்கி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் மோடி வழிகாட்டுதலில் நம் திறமைகளை வளர்த்து நாட்டை ஒளி நிறைந்ததாக மாற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தீபாவளி நாளில் வரும் மாசுக்களை உடனே அகற்றி தூய்மையானதாக நம் வீட்டையும் நாட்டையும் உருவாக்குவோம் என்று, நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நல்வாழ்வு வாழ இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த தீபாவளி பண்டிகை வறுமை, கல்லாமை, அறியாமை போன்ற இருள்களை நீங்கி அனைவரது இல்லங்களிலும் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இருள் மறைந்து ஒளி பரவும் இத்தீப திருநாளில் தமிழகத்தின் தீராத பிரச்சனைகள் தீர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மழை பொழிந்து வேளாண்மை செழிக்க வேண்டும் என்றும், நலினூர் நலனுக்காக நல்ல பல புதிய திட்டங்கள் வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் விவசாயிகள் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றி மக்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் எனவும், தமிழ் மக்களின் செயல்திறனை போற்றும் வகையில் வாழ்வு செழிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் நாளை முதல் பலத்த மழை பெய்யும் என அறிவிப்பு. கியான் புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. எனினும் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் நாளை முதல் பலத்த மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் அந்தமான் அருகே உருவான கியான் புயல் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம், நெல்லூர் ஆகியவற்றிடையே கடற்பகுதியில் நேற்று நிலை கொண்டிருந்தது. மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் நகர்ந்து வந்த அந்த புயல் நேற்று திடீரென்று வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இதனால் இன்று தமிழகத்தின் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்று, நாளை வட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் ஓரிரு இடங்களில் பலத்த மழையும் பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முடிவடைந்து நாளை மறுநாள் முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகளை இயக்கத்திற்கு மக்கள் வரவேற்பு. தாம்பரம் தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கியதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து வெளியூர் செல்லும் பயணிகளுக்காக 4 தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் மாநில போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்று மட்டுமே 3992 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும், இன்று 3979 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சென்னை கோயம்பேடில் இருந்து தற்காலிக பேருந்து நிலையங்களை இணைக்க 200 மாநகராட்சி பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆம்னி பேருந்து நிலையங்களில் அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தங்களை புறக்கணிப்பதாக நடிகர் சங்க உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தங்களை புறக்கணிப்பதாக நடிகர் சங்க உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள நடிகர் சங்க கட்டடம் முன்பு கூடிய நடிகர் சங்க உறுப்பினர்கள் 22 பேர் நடிகர் சங்க தேர்தலின் போது விஷால் உள்ளிட்டோர் தங்களின் சம்பள நிலுவைத் தொகையை வாங்கி தருவதாக உறுதியளித்ததாக தெரிவித்தனர். இந்த உறுதிமொழியை நிறைவேற்றாது குறித்து கேள்வி கேட்டதும் தங்களை நடிகர் சங்கத்தை விட்டு நீக்கியுள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர்.
ஜப்பான் பயணத்தில் பல்துறை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இருக்கிறார் மோடி. ஜப்பானுக்கு அடுத்த மாதம் செல்லவுள்ள பிரதமர் மோடி அணுசக்தி, வர்த்தகம், பாதுகாப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி அரசு முறை பயணமாக வரும் 10ஆம் தேதி ஜப்பானிற்கு 2 நாள் செல்ல உள்ளார். இந்த பயணத்தில் வர்த்தகம், அணுசக்தி வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் இரு நாட்டிற்கும் இடையே கையெழுத்தாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஜப்பான் சென்ற மோடி இரு நாட்டு பாதுகாப்பு துறையினர் கூட்டு பயிற்சி செய்வது தொடர்பாகவும் ஜப்பான் பிரதமரிடம் ஆலோசனை நடத்தினார். முறை இரு நாட்டிற்கும் இடையே உறவை புதுப்பிக்கும் விதமாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.